ஹலோ டியர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. ஒரு ஆன்கோயிங் ட்ராமா பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதோட ஃபைனல் எபிசோட நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். கடைசியாக நம்ம எதோட விட்டுருந்தோம், அந்த வில்லாவோட இறந்து போன ஓனர் தாத்தா அவர் சாகிறதுக்கு நம்ம மிர்ராவோட அப்பா காரணம் கிடையாது அப்படிங்கிறத அந்த பார்ட்னர் பக்காவாக விளக்கி சொல்லிட்டாரா. அதுக்கப்புறம் தன் ஹஸ்பண்டை சமாதானப்படுத்த வந்தவங்க கிஸ் பண்ணிட அவரு பதிலுக்கு கிஸ் பண்ண, இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கண்டினியூவா பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வைக்கப்பட்டுக்கிட்டு கையை கோத்துக்கிட்டே வா நம்ம ஒன்னாவே சேர்ந்து வீட்டுக்கு போலான்னு வரப்போ கண்ணாடி குறுக்கால குதிச்சு, யோ எப்படிதான் சம்பாரிச்ச, தயவு செய்து சொல்லி தொலையா, நீ ஓனர் தாத்தாவை மர்டர் பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீ வாங்கல, அப்போ உங்ககிட்ட எப்படிதான் அவ்வளவு காசு வந்தது சொல்லு அப்படிங்கிறதுக்கு இவர் எதுவும் சொல்லாம இருக்காரு. அப்ப அந்த கண்ணாடி மிர்ராவோட அம்மாவை பார்த்து, உங்களுக்கு கியூரியஸாக இல்லையா, உங்கள் ஹஸ்பண்ட் எக்ஸ் ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் அவர் எப்படி திடீர் இவ்வளோ காசோட வந்தார்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு கியூரியஸாக இல்லை, ஏன்னா நான் இவரை நம்புகிறேன், பட்டு நீங்கள் சொல்லிடுங்களே, அப்போ தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மொத்த பேர் நிம்மதியாக தூங்குவாங்க, இதை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு, சரி இன்னும் மற்ற டெனன்ஸ் எல்லாம் பாரில் தானே இருக்காங்க, எல்லாரையும் அங்கேயே ஃபோன் பண்ணியிருக்க சொல்லு, நான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ தாங்க ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக். டைவர்ஸ் ஆகிறதுக்கான மெயின் காரணம் என்ன, இவங்க வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பார் மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பாருங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தத்தையும் கொட்டி கடைசி ஹோப்பாக ஆரம்பிச்சிருக்கோம், எதுவும் பண்ணிடாதீங்க, எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாமல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் திடீர்னு கடங்காரங்களாம் வந்து நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுங்க, இல்லைன்னா இந்த பார் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா. அப்படி வந்த கடங்காரங்க எல்லாம் முன்னாடி மிர்ராவோட அப்பா கடன் பட்டவங்க கிடையாது, ஏன்னா அந்த கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அவங்க கிட்ட இருக்கிற மொத்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு அந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி அட் த சேம் டைம் பார் மாதிரி இருக்கிற அந்த ஷாப்பை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு கேட்டால் அங்கே தாங்க ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக இவங்க இந்த கடை ஆரம்பித்ததும் நல்லா சேல்ஸ் பிச்சுட்டு போயிருந்துருக்கு, அதுவும் மெயினான ஏரியா, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, மிர்ராவோட அம்மா கைப்பக்குவமும் நல்லா இருந்ததுனால நல்லா சேல்ஸ் பிச்சுட்டு போயிருக்கு. அதனால் அந்த கடையோட ஓனர் அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு டபுள் மடங்கு நீங்கள் வாடகை கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. மிர்ராவோட அம்மா கெஞ்சிருப்பாங்க, ஐயா நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், நல்லா தான் வியாபாரம் போகுது, பட் இருந்தாலும் எல்லாத்தையும் வாடகைக்கே கொடுத்துட்டா எக்கு வாங்கணும், காய்கறிகள்லாம் வாங்கணும், ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு ரெண்டு டபுளாக பண்ணி கொடுக்கணும், அதான் நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்லியிருப்பான். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேர் தள்ள கை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. சரி நம்ம வேறு இடத்துல ஷாப்பை கொண்டு போய் வச்சுருவோம், நான் நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் ரெண்டுக்கே கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு பொருட்கள் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால கடை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது ரியல் எஸ்டேட் ஆட்கள் மூலியமாக தான் கடை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு நல்ல பர்சன் கடை பாரு, நல்ல இடத்துல கடையும் கிடைக்கும், கடையோட லொக்கேஷனும் சூப்பராக இருக்குது, இந்த கடை பக்காவாக இருக்கும், சரி சரி ஒரு கடை வச்சிருக்கிறப்போ எதுக்கு சரி இன்னொரு கடை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப இவரும் சொல்கிறாரு இல்லைங்க, அந்த ஓனர் வந்து இப்படி ரெண்ட் ஏற்றிட்டான், அதனால தாங்கிறதுக்கு அவங்களாம் அப்படி தான் சார் பண்ணுவாங்க, நம்ம பக்கம் அந்த பிரச்சனையெல்லாம் வராது, பக்காவாக அக்ரிமெண்ட் போட்டுடலாம். நம்ம மிர்ராவோட அப்பாவுக்கும் ஓகே, சரி நான் அப்போ என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படிங்கிறதுக்கு சார் அதுக்கு தான் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா பயங்கர டிமாண்ட் இந்த ஷாப்புக்கு, நீங்கள் உடனே அட்வான்ஸ் பே பண்ணியே ஆகணும், நீங்கள் அப்படி போயிட்டீங்க அப்படின்னா வேறு யாருக்கும் இந்த கடை போடும் அப்படிங்கிறதுக்கு சார் என்கிட்ட 10 பைசா கிடையாது, நான் போய் ஃபஸ்ட்டு என் வீட்லேயும் ஒய்ஃப் கிட்ட பேசணும், பணம் ரெடி பண்ணுறத பற்றி யோசிக்கணும், இப்போ இருக்க நாங்கள் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த அட்வான்ஸை வாங்கணும் அப்படின்னா கடையை ஃபஸ்ட்டு நாங்கள் எம்டி ஆக்கணும், அந்த பொருளெல்லாம் எங்கள் வீட்டில் வச்சா அந்த கடையோட ஓனர் ஓகே கடையை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு அட்வான்ஸ் பணத்தை கொடுப்பான், அதை கொண்டு தான் சார் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஓ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கீங்களா, அப்புறம் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, அதான் நான் இருக்கேன்ல, நிறைய பேர் கடன் கொடுக்கறதுக்கு இருக்காங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான், உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசி எப்படியோ மிர்ராவோட அப்பா மனசையும் மாற்றிடுறான். கடை வாங்கி இந்த இடத்துக்கு அட்வான்ஸும் கொடுத்து முதல் மாதம் ரெண்டையும் கொடுத்து மிர்ராவோட அப்பா புக்கும் பண்ணிடுறாரு. ஆனால் இது ரியல் எஸ்டேட் ஸ்கேம் அப்படிங்கிறது அடுத்த நாள் தான் மிர்ராவோட அப்பாவுக்கு தெரிய வருது. அந்த ஆஃபீஸையே எல்லாரும் வந்து சூறையாடிட்டுருக்கு, சார் என்ன சார் நடக்குதுங்க, ஏன் சார் நீங்கள் இப்படி இடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க, இங்கே ஒருத்தர் இருப்பார் ரொம்ப நல்ல விதமாக பேசுவார், அவர் எங்கன்னு கேட்குறதுக்கு, யோ நம்மளை ஏமாத்திட்டாயா, நம்ம கடை வாங்கி கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான், இப்போ நம்ம கடை வாங்கியிருக்கோம் இல்லையா, அவனுங்களாம் லோன் ஷார்க், நம்ம கிட்ட கம்மியான வட்டின்னு சொன்னான், ஆனால் இப்போ நம்ம வாங்கின அசலை விட வட்டி எச்சாய் நிற்கிது, அதுவும் ஒரே நாளில் போச்சுடா, நம்மளோட வாழ்க்கையே போச்சுடா அப்படிங்கிறப்போ இவனுங்கள்லாம் வந்து தாங்க அந்த கடையில் கலாட்டா பண்ணியிருப்பாங்க, இல்லை இல்லை உன்னால் கடன் எல்லாம் கட்டவே முடியாது, நீ ஒழுங்காக இந்த கடையை எங்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் தான் என்னடா இது இந்த ஆள் இப்படி பண்ணி வச்சிருக்கானே அப்படிங்கிற கோபத்தில் வீடே இருந்திருக்கும், மிர்ராவும் இருந்திருப்பா, அதுக்கப்புறம் தான் மிர்ராவோட அம்மா அப்பாவுக்கு டைவர்ஸ் எல்லாம் ஆயிருந்திருக்கும். ஆனாலும் மிர்ராவோட அப்பா கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை, நான் எப்படி விட முடியும், என் குடும்பம் இப்படி ஆனதுக்கு என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சதுக்கும், இந்த ரியல் எஸ்டேட் காரன் தானே காரணம், அவனை பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவன் தாய்லாந்து போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைக்குது, இவரும் தாய்லாந்து போகிறாரு, அங்கே போயிட்டா ஆச்சா வேணா கட்டுக்கட்டா காசாக வச்சிருக்காரு அங்கே தங்கிறதுக்கு, அங்கே கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த ஹை ஹீல்ஸ் எல்லாம் இவர் போட்டு நடந்து காட்டி அதை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் எதர்ச்சியாக அந்த ரியல் எஸ்டேட் காரனை பார்த்துருக்காரு, அங்கே ஒரு பாரை வச்சு ரன் பண்ணிட்டு வரான், அதையும் கண்டுபிடிச்சு இப்போ இந்த ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட்டு காட்டி சேல்ஸ் பண்ணுறதுனால நிறையா பொண்ணுங்களை, அதுவும் பாரில் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க நிறைய பேர் இவருக்கு தெரியும், அதில் ஒரு பொண்ணோட ஹெல்ப் மூலியமாக, ஐயோ இவர் இன்னைக்கு எனக்கு வந்து பேராக டான்ஸ் ஆட போகிறாரு அப்படிங்கிற ரீதியாக அந்த பார்க்குள்ளேயும் வந்துடுறாங்க.
சரி ஓகே பார்த்து ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பிச்சுட்டு போனதும் அங்கே இருக்கிற ஒரு ரூமில் சர்ச் பண்ணால் ஒரு பேக் நிறக்க பணம் இருக்குது. சரி நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே அங்கே இருக்கிற ஆட்கள் பார்க்க பயங்கர பிரச்சனையாக அந்த அடிதடியில் இவரோட கையில் லைட்டாக அறுப்பு போட்டுருவாங்க. இப்படி பயங்கரமான அடிதடி போயிட்டுருக்கேன். அதில் இருக்கிற மிர்ராவோட அப்பா வந்து ரியல் எஸ்டேட்காரன் கண்டுபிடிச்சிடுறான். ஐயோ இவன் நம்மளை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கானோ உடனே இங்கேருந்து போயாகணும் அப்படின்னு போக மிர்ராவோட அப்பா தான் ஒரு பேஸ்பால் பிளேயர் ஆச்சே, இவருக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கிட்டேயே ஹீல்ஸை கழட்டி மேலே வீசு அப்படின்னு சொல்லி அந்த பால் மாதிரி இமேஜின் பண்ணி ஒரு பேட்டால் அடிக்க அது போய் இந்த ரியல் எஸ்டேட்காரன் தலையில் அடித்தவன் அப்படியே பொத்துன்னு விழறான். அப்போ கூட தனா வெட்டா சொல்கிறான், என்ன என்ன பிடிக்க வந்தியா, தைரியம் இருந்தால் போலீஸ்க்கு போய்க்கோட அப்படின்ட்டு எனக்கு தெரியும்டா, நான் உன்னை போலீஸ்க்கே கொண்டு போய் நிறுத்தினாலும் நீ எப்படியோ வெளியே வந்துடும், உங்ககிட்ட இருந்து 10 பைசா வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை பனிஷ் பண்ணக்கூடிய ஆளை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு பயங்கரமான லேடி, பயங்கரமான பிஸ்னஸ் உமன் போல இருக்கு அவங்களோட என்ட்ரி. இந்த லேடியை பார்த்ததும் இந்த ரியல் எஸ்டேட் காரனே பயப்படுறான். இந்த லேடி எப்படி நம்மளோட மிர்ராவோட அப்பா கூட பழக்கமானாங்க அப்படின்னா, இவனை எப்படி வசமாக பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இவனை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருப்பாரு மிர்ராவோட அப்பா. அப்போ இந்த லேடி மிர்ராவோட அப்பாவை பார்த்து தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. அப்போ மிர்ராவோட அப்பா கேட்பாங்க, என்னங்க நீங்களும் இந்த ரியல் எஸ்டேட் காரங்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து போனீங்களா அப்படிங்கிறதுக்கு. ஆமாம், ஆனால் நான் இல்லை, என் பொண்ணு 4 பில்லியன் கொடுத்துருக்கா, அதுவும் வீட்டுக்காகவோ கடைக்காகவோ லேண்டுக்காகவோ கிடையாது, வாழ்க்கைக்காக. என் பொண்ணை இவன் காதலிச்சு ஏமாத்திருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் 4 பில்லியன் எனக்கு வேணும், ஒரு கடன் பிரச்சனைன்னு சொல்லி வாங்கியிருக்கா, என் பொண்ணு கொடுத்துருக்கா. ஆனால் கல்யாணத்துக்கு முதல்ல இந்த பாவி பையன் ஓடி வந்துட்டான். என் பொண்ணு அவமானமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இப்படி ஒருத்தனை நம்பிட்டோமே, இவன் தப்பானவன் தெரியாமல் நான் காதலிச்சிட்டோமே அப்படின்னு வேதனைப்பட்டுருக்கா. ஸோ பணமெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, என் பொண்ணோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம், இவனை கண்டுபிடிக்கணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. மிர்ராவோட அப்பாவும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது என்ன பண்ணுறது, நான் என் பணத்தை எடுத்துக்கிறேன், நிறைய பணம் அங்கே இருக்குது, கண்டிப்பாக உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இந்த லேடி இருந்துட்டு, சைச்சை எனக்கு பணமெல்லாம் வேண்டாம், என் பணத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க, எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, இவனை நான் பழி வாங்கணும், என் பொண்ணு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கிடையாது, என் பொண்ணு ஆத்திரம் தீர இவனை அடித்தாதான் என் பொண்ணுக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி. மேடம் என்ன அசால்ட்டாக பணத்தை எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்க, 4 பில்லியன் அப்படின்னு கேட்குறதுக்கு அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு அதெல்லாம் ஒரு பணமே கிடையாது, என் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்து பார்த்து வளர்த்தேன், ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அம்மாவை நான் தோற்று போயிட்டேன், அதனால தான் என் பொண்ணு இப்படி ஒருத்தனை காதலிச்சு தொலைஞ்சிருக்கா, நீ உன் ஃபேமிலி விட்டு எதுக்கு பிரிஞ்ச, இதே பணத்துக்காக தானே, உனக்கு இன்னும் டைம் இருக்குது, எகெயின் உன் ஃபேமிலி கூட போய் சேர்ந்துக்கோ, உன் பொண்ணையும் பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் நான் டிராகன் டீமோட டை ஹார்ட் ஃபேன், 1994 நீங்கள் கப்படிச்சிங்க இல்லையா அப்போருந்து நான் ஒரு கிரேசியான ஃபேன் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் பேஸ்பால் டீமுக்கு இவர் தான் கேப்டனாக இருந்திருப்பார். இந்த அம்மா இவ்வளோ நேரம் ரஃப் அண்ட் டஃபாக ஒரு எலகண்டாக நடந்துட்டு இருந்திருப்பாங்க. அச்சோ அதுக்குள்ளே நம்ம இப்படி ரொம்ப சிலித்தனமாக நடந்துட்டோமே அப்படின்ட்டு. ஆ ஆ அதை நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு பணமெல்லாம் முக்கியம் கிடையாது, நீங்கள் போங்க, நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்துக்கோங்க, இந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன், இவன் அடித்து துவைச்சி சாவடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதும் இந்த பணத்தோட தான் வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போது நடந்த பிரச்சனையில் இவர் கையில் லைட்டாக அறுப்பு போட்டிருப்பாங்க இல்லையா அங்கே தோள்பட்டக்கிட்ட, இந்த தழும்பையும் காயத்தையும் மறைக்கிறதுக்காக தான் அதை சுற்றி பெருசாக டாட்டூ போட்டிருந்துருப்பாரு. இதை பார்த்துட்டு தான் கேங்ஸ்டராக இருப்பாரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசியிருப்பாங்க. ஸோ இப்படி தாங்க இவருக்கு மிதமிஞ்சின பணமும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் அது இதுன்னு இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பணத்தை வச்சு தான் இந்த ஃபேமிலி வில்லாவையும் வாங்கியிருப்பாரு. இதெல்லாம் சொல்ல எல்லாருக்கும் அச்சோ அப்போது என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மிர்ராவோட அப்பா முகத்தை பார்க்க, ஆமாம் நீங்கள்லாம் எப்படி சம்பாரிச்சிங்க எப்படி சம்பாரிச்சிங்க நீங்கள்கிட்ட கேட்குறப்போ, நான் கேம்பிளிங்கில் ஜெயிச்சனா இல்லை ஷேர்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாரிச்சனா, இப்படி ஏதாவது இருந்தால் நான் சொல்லலாம், ஆனால் இது எதுவும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் அப்படிங்கிறது வானத்துலேருந்து ஆண்டவனாக எனக்கு போட்டது, அப்படி தான் என் கைக்கு வந்து சேர்ந்த பணம், அதனால தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன், பட் நீங்கள்லாம் நான் எப்படி பணம் சம்பாரித்தேன் அப்படிங்கிறத இப்படி யோசிக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படிங்க, கண்ணாடிக்கெல்லாம் புஸ்ஸோன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. மிராக்கு கூட ரொம்ப கில்ட்டாக இருக்குச்சே, நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, நாம் பாட்டுக்கு இன்னும் பொறுப்பு இல்லாமல் திரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு திட்டோம், நம்ம ஒரு கோபமாக இருந்ததுனால அம்மா அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஆனால் நம்ம குடும்பத்துக்கூட எகைன் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எவங்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தாரோ அவனை போய் பார்த்து பிரச்சனை பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மேலே மதிப்பு வருது. மிர்ராவோட அப்பா நினச்ச நேரத்துக்கு வந்து ஒரு ஒய்ஃபை கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க, நீ ஏற்கனவே இந்த சீலை பிரேக் பண்ணிட்டேன் அதனால் நான் எப்போ வேணால் வந்து கிஸ் பண்ணுவேன் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஐயோ இந்த மனுஷன் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் மிர்ராவோட அம்மாவுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு சில பல டவுட்டுகள் வரலாம். அதில் ஃபஸ்ட்டு டவுட்டு, எதுக்காக அப்போது இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த ஓனர் தாத்தா அதிகமாக குடிச்சிருந்தார், அந்த ஓனர் தாத்தாவை கைத்தாங்கலாம் கூப்பிட்டு நான் மிர்ராவோட அப்பா வந்தாங்க அப்படின்னா, இப்படி இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படிங்கிற சோகத்தில் தான் அவர் தண்ணியும் அடிச்சிருப்பார், அதனால தான் அவர் கைத்தாங்கலாம் கூப்பிட்டு மிர்ராவோட அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருப்பாரு. அப்போ தான் அவர் கோபமாக போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு மிர்ராவோட அப்பா கிட்ட அந்த தாத்தா கோபத்தை காட்டியிருப்பார். ஆனால் மிர்ராவோட அப்பா மேலே தப்பே கிடையாது, பட் இருந்தாலும் அந்த தாத்தாவோட ஆற்றா மேலே மிர்ராவோட அப்பா மேலே கோபத்தை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட வீடு நெருப்பு பிடிச்சதுக்கு அவர் தான் காரணம்.
அவர் தான் மேட்ச் பாக்ஸை வச்சு நெருப்பு பிடிக்க வச்சிருக்காரு. இது எல்லாம் மிர்ராவோட அப்பாவுக்கும் அந்த பார்ட்னருக்கு தெரிஞ்சிருந்தோம், யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சிருப்பாங்க. பட் அதாவது இறந்து போன தாத்தா அவரோட ஃப்ளாட்டை வந்து ஃபயர் ஏதாவது ஆக்சிடென்டால ஆச்சு அப்படின்னா அதுக்கான இன்சூரன்ஸை வந்து கவரேஜாக வச்சிருந்திருப்பாரு. ஆனால் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மிர்ராவோட அப்பா பார்ட்னரை பார்க்க வராங்க. அந்த இறந்து போன ஓனர் தாத்தாவோட பொண்ணு உங்ககிட்ட சாரி கேட்க சொன்னாங்க, இதுக்கப்புறம் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்ல சொன்னாங்க. அவங்க அப்பா இருந்ததுக்கு அவங்க தான் காரணம், அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்டா, ஆக்சுவலாக நான் உன்னை பார்த்து ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணேன். திடீர்னு உனக்கு காசு கிடச்சிருச்சு, அந்த காசின் மூலியமாக ஃபேமிலி கூட உனக்கு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கான முயற்சிகளை நீ எடுத்த, ஆனால் நான் அப்படி கிடையாது. பணத்தை இழந்து கடனாளி ஆகி கடனை கட்ட முடியாமல் பார், இந்த ஒரு ஆஃபீஸே கதின்னு கிடக்கிறேன். இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தூங்கி இங்கேயே வேலை செஞ்சு என்கிட்ட பணமும் இல்லை, ரெண்ட்டு கொடுத்து வீட்டுக்கு போகிறதுக்குன்னு ஒரு வீடும் கிடையாது. ஏன்னா எனக்கு ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. அதனால தான் கொஞ்சம் உன்னை பார்த்து நான் பொறாமப்பட்டுட்டேன், அது இடையில அடிக்கடி வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாம் மிர்ரா அப்பா பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போது பார்ட்னர் கேட்குறாங்க, ஏன் என்கிட்ட வந்தேன், உனக்கு தான் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு. ஆமாம் இருந்தானுங்க, நான் கஷ்டப்பட்டப்போ டைவர்ஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறமாக அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும் ஆறுதல் தேடணும்னு நினச்சேன். ஆனால் அவனுங்க எவனுமே என் கால் அட்டன் பண்ணல, ஆனால் நீ தான் அட்டன் பண்ண. எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்த, என் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண, சரி எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு எனக்கு தட்டி கொடுத்த. அதனால தான் என் கையில் பணம் வந்ததுக்கு அப்புறமாகவும் டாக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் உன்னையும் வச்சுக்கிட்டேன், உனக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யணும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இப்போ பார்ட்னருக்கும் அந்த கில்ட் எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லி ஆகிடுறாங்க. இந்த பேஸ்பால் டீமுக்கு, அதாவது இந்த டிராகன் பேஸ்பால் டீமுக்கு ஃபஸ்ட்டு மிர்ராவோட அப்பா தான் கேப்டனாகவும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் கல்யாணமாய் அவர் லைஃப் எப்படியோ போனதுக்கப்புறமாக எப்படி எப்படியோ போயிருக்கும். இவரு கூட இருந்தவர் தானே கேப்டனாக இருந்திருப்பார், அண்ட் தென் கோச்சாக கூட இருந்திருப்பார் இல்லைங்களா. அதனால் கோச்சாக கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் மிர்ராவோட அம்மாவுக்கு தெரிய வர, நீங்கள் ஏங்க அங்கே போகக்கூடாது, உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களே நீங்கள் போகலாம் அப்படிங்கிறதுக்கு. இல்லைம்மா நான் பேஸ்பால் விளாண்டு பல வருஷங்கள் ஆச்சு, டச்சு விட்டு போச்சு, திடீர்னு போய் என்னால் கோச்சாக உட்கார முடியாது அப்படிங்க. அது எப்படி உங்களால் அப்படி சொல்ல முடியும், பேஸ்பால் அப்படிங்கிறது உங்கள் ரத்தத்திலே இருக்குது அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சிக்கிறாங்க. ஸோ டிராகன் டீமில் அவரால் தொடர்ந்து விளையாட முடியல, ஒரு சாம்பியனும் ஆக முடியல அப்படின்னாலும் அந்த டீமுக்கு இவர் கோச்சாக இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் பையன்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து உன்னோட பிஸ்னஸ் பிளான் என்ன, நீ எப்படியாவது ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் 100,000 ரூபாய் அதில் இன்கம் வந்து நீ எடுத்து காமிச்சிடணும், அதை லாபத்தை எடுத்து காமிச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா இந்த பையன். அப்போ இதுதான் என்னோட பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறான். அதாவது எல்லோரும் வந்து டூர் பிளான் பண்ணி போவாங்க இல்லைங்களா, அப்போது பெட் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி இருக்கும். ஏன்னா சில ஃப்ளைட்ஸில் பெட்டை அலோவ் பண்ண மாட்டாங்க, சில ஹோட்டல்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பெட்டை அலோவ் பண்ணுற ஃப்ளைட்டு ஹோட்டல் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இவங்க தேட வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா பெட்டை வீட்லேயே விட்டு போகிற மாதிரி இருக்கும், அந்த பெட்டை பார்த்துக்கிறதுக்குன்னு யாராவது அசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பெட்டோட போகிற மாதிரி ஃப்ளைட் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறது, போகிற இடத்துல பெட்டை அலோவ் பண்ணக்கூடிய ஹோட்டலை கண்டுபிடிச்சி கொடுக்குறது அப்படின்ட்டு டூர் பிளான் பண்ணக்கூடிய ஒரு கன்சர்ன் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்கிறான். ஆனால் இவங்ககிட்ட அதில் ஒரு தெளிவில்லை. அதை மிர்ராவோட அப்பா புரிஞ்சுக்கிட்டு, இதை பாருடா இதில் நீ இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, நீ ஒர்க் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற டைம் அப்படியே படிப்புக்கும் கொஞ்சம் போட்டேன்னா ஒரு டிகிரியும் கையில் இருக்கும்ல அப்படிங்கிறதுக்கு. எல்லோரும் என்னை வந்து ரொம்ப டவுனாக தான்ப்பா பார்த்தாங்க, நீயும் அப்படி தானே பார்க்குறேன், என் அப்பா வந்துட்டார் என்னை புரிஞ்சுக்குவாருன்னு பார்த்தா நீயும் அப்படி தானே பார்க்குற, எனக்கு ஒன்றும் காசும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்ட்டு கோஸ்ட்டு வந்து உட்காந்துக்கிறான். இந்த பக்கம் மிர்ரா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் அவங்களுக்குன்னு இருக்கிற வெப்சைட்டில் மிர்ரா இந்த மாதிரி சிஇஓட பையனை டேட் பண்ணிகிட்ருக்கான். அந்த பையன் இப்போ கம்பெனியில் ஒரு சாதாரண எம்ப்ளாயை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கார்டாக இருந்தான், அப்போருந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அது சிஇஓட பையன் தான் அப்படிங்கிறது மிர்ராக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க ரூமர் மாதிரி கிளப்பி விட்டுடுறாங்க. இது எல்லா டீமுக்கும் பரவாயில்ல, டீமோட மேனேஜரும் கூப்பிட்டு பேச மிர்ரா இல்லை நான் சொல்ல முடியும் ஆமான்னு ஒத்துக்கிறான். இது ஒரு மாதிரி இந்த டீமுக்குள்ளேயே பயங்கர தர்ம சங்கடமாக போயிடுது. இந்த ரூமர் இப்படி கிளப்பி விட்டது யாருன்னு தெரில. இதை பற்றி தான் அப்பாவான சிஇஓ கிட்ட பேசுகிறதுக்கு ஹீத்தே வராரு. ஏன்பா உங்களுக்கும் தெரியல நானும் மிர்ராவும் டேட் பண்ணுறதுங்கிறப்போ அவரும் ஆமான் தலையாட்டுறாரு. இந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் வந்து ஒரு சாதாரண எம்ப்ளாயி ஜாயின் பண்ணதுக்கு காரணமும் மிர்ரா தான். மிர்ராக்கு இப்படி ஒரு கஷ்டம் வர்றப்போ எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்க. சிஇஓக்கும் கஷ்டமாக இருக்குது, ஆனால் இந்த ரூமரெலாம் கிளப்புனது இவர் கிடையாது, இது மிர்ராவோட அம்மா காதுக்கு வர சிஇஓ பையன், நீ உங்கள் பொண்ணு வளைச்சி போட்டுட்டா நீங்கள் எதுக்கு இங்கே எல்லாம் வேலை செஞ்சுட்டு அப்படின்னு பேசி உங்களுக்கு திக்குங்குது. அப்போ அந்த ஹீத்தி சிஇஓட பையனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேரஞ்ச மாதிரி வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக மிர்ராவோட அப்பா வர அவங்க கிட்டே எல்லாத்தையும் சொல்ல, இப்படி டீமுக்குள்ளே எல்லோரும் தர்ம சங்கடமாக சுற்றிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுனால டின்னர் மீட் வச்சு மேனேஜர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க. மிர்ராவும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, இதை பாருங்கள் லவ் அப்படிங்கிறது டேட் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் விஷயம், அது வந்து உங்களை ஏதாவது வகையில் எம்பாரஸ் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, அதை ஒர்க்கில் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமூகமாயிடுது. இதனால இவங்க ரெண்டு பேரும் பிரியறதெல்லாம் கிடையாது, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. அப்படியே கையை கோத்துட்டு வீட்டுக்கு வர, இது சம்மந்தமாக மிர்ரா கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓவும் வந்திருப்பாரு, தன் பொண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மிர்ராவோட அப்பாவும் வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது மிர்ராவும் கீத்தையும் கையை கோத்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு சிஇஓக்கெல்லாம் ஓகே தான், ஓகேம்மா நீ என்னோட ஃபியூச்சர் டாட்டர் இன்லா ஆகிறதுக்கு எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் திக்குன்னு ஆகுது, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு
மிர்ராவோட அப்பா வந்து சொல்ல, ஏன் பையனுக்கு என்ன குறைச்சல்? அவன் யார் தெரியுமா? அவன் எப்பேற்பட்ட அத்லெட் தெரியுமா? எவ்வளோ கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கான் தெரியுமா? அப்படின்ட்டு அடிக்கிட்டே போக, அதே மாதிரி என் பொண்ணு யார் தெரியுமா? தனியாளா நின்று படித்து உங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கா? என் பொண்ணோட ஐடியாஸ் தான் நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆச்சா போச்சான்னு ரெண்டு பேரும் பேசிக்க. இதில் மிர்ராவோட அப்பா வாய் விட்டுருவாரு, உங்கள் பையனை எனக்கு பிடிக்கவே இல்லை, என் பொண்ணு உங்கள் பையனை கொடுக்க முடியாது அப்படிங்க. நீங்கள் என்ன கொடுக்குறது? உங்கள் பொண்ணுன்னு எனக்கு வேண்டாம், என் பையனை உங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியாது, உங்கள் வீட்டு மருமகன் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது முடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சில்லித்தனமாக சண்டை போட இவங்க ரெண்டு பேரும் ஸ்டாப்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் மிர்ரா தன்னோட அப்பாவை மட்டும் உள்ளே கூப்பிட்டு வந்து, ஏன் பாப்பி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டனும். ஆமாம், ரொம்ப ஓவராக பேசிட்டீங்க, பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. என் பக்கம் என்ன உயர்வாக பேசுகிறதுக்கும் என்னை விட்டு கொடுக்க முடியாமல் சண்டை போடுறதுக்கும் ஒரு ஆள் இருக்காங்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. என்னம்மா சொல்கிற, அப்பா அப்போ கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. போகிறப்போ பாத்ரூமில் பல்ப் நல்லா எரியறதில்ல, மாற்றிட்டு போங்க அப்படிங்க. உடனே உடனே மாற்றுறேன், இன்னும் வேறு நல்லா மாற்றுறோம் சொல், உடனே அப்போ எல்லாத்தையும் மாற்றிடுறேன் அப்படிங்கிறப்ப மிர்ராக்கு சிரிப்பாக வருது. அப்படியே அந்த பைப்பையும் செக் பண்ணுங்கன்னு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. ஸோ தான் பொண்ணு தன்கிட்ட எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்குறதே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஹீத்தேவும் சிவோ கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வீடு வந்ததும் அவர் ட்ராப் பண்ண சொல்லி இறங்கிக்கிட்டு, சாரிடா ஹீத்தே, நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டனோ அப்படிங்கிறதுக்கு அவர் ஒன்றுமே சொல்கிறதில்ல ஹீத்தே. அதுக்கு பதிலாக குட் நைட்டுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் மிர்ராவோட அம்மாவை பார்க்குறதுக்கு மிர்ராவோட அப்பா வந்து, நடந்த எல்லாத்தையும் சொல்ல என்னங்க சொல்கிறீங்க? ஆமாண்டி, இந்த ஹீத்தே பையன் சிவோட பையனா? எனக்கு தெரியுங்க, ஆனால் மிர்ராக்கு ஓகேவா? அவளுக்கு ஓகேன்னு என்னங்க பண்ண முடியும்னு பேசிகிட்டு இருக்க, இந்த பக்கம் யார் இந்த ரூமரை கிளப்புனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க இவங்க டீமை சேர்ந்தவங்க கிடையாதுங்க. ஒரு வாட்டி பேஸ்மெண்ட்டில் நம்ம ஹீத்தே சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறப்போ நம்ம மிர்ராவை பார்த்து டாட்டா சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ மிர்ரா காருக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, அப்போ ரெண்டு பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா? அவங்க தான் இந்த ரூமரை கிளப்பி விட்டதே. இப்படி சிஓ பையனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இவன பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி பேச, இவங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மூணு பேர் அதுவும் மிர்ராவோட சேர்ந்து வந்து இவங்க ரெண்டு பேரை வச்சு செஞ்சு விட்டுடுறாங்க. சிஇஓ பையன் வர்றதுக்கு முன்னாடியே எந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணனோ அந்த ப்ராடக்ட் நம்பர் ஒன்னாக போயிட்டு இருந்தது, உங்கள் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்லர் லேடியை பார்க்குறதுக்கு பார்ட்னரும் வராரு. அவர் மனசில் இருக்கிறத சொல்கிறாரு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் டேட் பண்ணவும் பயமாக இருக்குது, கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணவும் பயமாக இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆல்ரெடி டைவர்ஸி வந்து, எங்கிட்ட சுத்தமாக காசே கிடையாது, நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு வாடகை வீட்டை ரெண்ட்டு கெடுக்கிற அளவுக்கு கூட என்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால் எப்படி நான் அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லை, நம்ம டேட் பண்ணுவோம். ஆமாம், என்ன சொன்னீங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக குஷி ஆகிடுறாங்க. மிர்ராவோட அம்மா இப்போ கொஞ்சம் மாடல் மாடலாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அதனால் இன்றைக்கி எனக்கு போனஸ் கிடச்சிருக்குமா வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஹீத்தே வந்துட்டு கராத்தே கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாரு குழந்தைங்களுக்கு, அதை பார்க்குறதுக்கு அந்த இடத்துக்கே மிர்ராவோட அப்பா வராங்க. என் பொண்ணு உன்னை டேட் பண்ணுறா, என் பொண்ணு கொண்டு பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஓகேப்பா, பட் இருந்தாலும் அப்பாவை நீ எப்படிப்பட்டவன் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாரு அவ்வளோதான். அந்த சமயத்தில் ஹீத்தே சொல்லிடுவான், அந்த கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க, நான் என் சொந்த காலில் நிற்கணும்னு தான் நினைக்கிறேன், இதுதான் என்னோட பேஷனும் கூட, நான் மிர்ராவை நல்லா பார்த்துக்குவேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக சிஇஓவை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீத்தே கூப்பிட்டுருப்பாரு. சிஓ வந்தது ரெண்டு பேர் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண, எப்பவுமே ஹீத்தே வந்துட்டு சிஇஓவை பார்க்குறப்போ அப்பானே கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா உண்மையில் ஒரு அப்பாவும் கிடையாது, சிஇஓ சிஓ தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போது அப்பா நீங்கள் ஏன் எனக்கு வந்து அப்பாவாக இருக்கணுங்கிற முடிவெடுத்தீங்க அப்படின்னு கேட்க, சிஓ ரொம்ப எமோஷனாகிடுறாரு. ஆரம்பத்தில் அது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்ததுடா, எங்கள் அப்பாவுக்கு நான் இருந்தேன், எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறக்க வேண்டிய சமயத்தில் என் அப்பா கை குழந்தை ஒன்று தூக்கிட்டு வந்தார், இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இனி ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லி எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பத்தில் இந்த குடும்பத்தோட மூத்த பையனை நான் பண்ணி தான் ஆகணும், ஜஸ்ட் ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஆனால் நீ வளர வளர என்னோட தோளில் தவழ்ந்து வளர என்னை அப்பா அப்பான்னு கூப்பிட எனக்கு மேலே அவ்வளோ பாசம் வந்துடுச்சு, என் சொந்த பையனாக தாண்டா நான் உன்னை வளர்த்தேன், உனக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் எப்படி டக்குன்னு அந்த பாசம் உங்ககிட்ட இருந்து விட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போவும் நான் உன்னை என்னோட சொந்த பையனாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு அதனால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. மிர்ராவோட அப்பா கூட சண்டை போடுறப்போ நான் ஒரு பயங்கரமான அத்லட், நான் என்னென்ன கோல்டு வின் பண்ணியிருக்கேன், சில்வர் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அடுக்கு நீங்கள் பார்த்தீங்களா, அப்போவே எனக்கு புரிஞ்சுது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நான் என்னால் கம்பெனிக்குள்ளே வர முடியாதுப்பா, நீங்கள் சொன்னீங்க ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் கம்பல் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ புரிஞ்சுக்கிறாரு. சரிப்பா, நீ வந்து நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக கம்பெனிக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன், அதே மாதிரி நானும் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறேன், உனக்கு என்ன தோணுதோ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு பிடிச்ச மாதிரி பண்ண அப்படிங்கிறாங்க. மிர்ரா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக மிர்ராவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் ஃப்ளாட்டு வந்ததுக்கு அப்புறமாக பையனை பிடிச்சி நிற்க வச்சு, என்னடா ஆச்சு, கொஞ்சம் நாளாக என்கிட்ட சரியாக மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிற, என்னதாண்டா பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு, இல்லைப்பா நீங்களும் என்ன புரிஞ்சுக்கல, எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ரூம்புக்குள்ளே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு வீட்டை விட்டே போயிட்டான்.
ஐயோ பையன் இப்படி சங்கட்டப்படுறானே, நம்மளுக்கும் பையனுக்கும் சண்டை வந்துருச்சு, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரில. அதனால கிராண்ட்பா கிட்ட வந்து உங்களுக்கு தான் ஒரு பெரிய பையன் இருக்கானே, அதுவும் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி பேரனையும் நீங்கள் கூட வச்சுருக்கீங்க, உங்கள் பையனுக்கும் உங்களுக்கு இடையில சண்டை வந்தால் எப்படிங்க சால்வ் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, அட ரொம்ப சிம்பிளுங்க, வெளியே கூப்பிட்டு போங்க, ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்க, கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுங்க, அவ்வளோதான் அப்படின்றதும் சரி அவங்ககிட்ட நம்ம அப்படியே பண்ணலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தால் பையனை காணும் அவன் திங்ஸையும் காணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. அடிச்சு பிடிச்சி வந்து கீழே மேலே அவட அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நேற்று எனக்கும் அவனுக்கும் சண்டடி, எங்கே போயிருப்பான்னு தெரில, சரிங்க நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி அம்மா பார்க்குறதுக்கு மிர்ரா வந்திருப்பாங்க. சரி தம்பி காணுங்கிறத மிர்ரா கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக, அதுவா நாங்கள் மொட்டை மாடியில் போய் கிம்ச்சி சாப்பிட்லான் இருந்தோம், இங்கே மொட்டை மாடியில் போய் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு மிர்ரா கண்டுபிடிச்சிடுறா, கிம்ச்சியே கையில் இல்லை, ஏன் கிட்ட நடிக்கிறீங்க, ஒழுங்காக என்னென்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் சொல்ல, பயப்பட வேண்டாம், அவன் எங்கே போயிருப்பான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு இல்லைன்னா ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிருப்பான், வந்துருவாங்கிறாங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை, அவன் திரும்பி வந்துடுவாங்கிற தைரியம் எனக்கு இருக்குது, ஆனால் அவன் படிக்கிறது அகாடமி போகிறதே யோசிக்க மாட்டேன்றா, பிஸ்னஸுங்கிறான், என்னதான் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, தம்பிக்காரன் வீட்டுக்குள்ளேருந்து வரான், எல்லாருக்கும் ஷாக்கு, டே நீ எப்படா இங்கே வந்த அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக மிர்ராவோட வீட்டுக்கு வந்து அவனோட ரூம்லேயே போய் படுத்து தூங்கியிருப்பான், இப்போ கூட நான் வெளியே வந்திருக்க மாட்டேன், என் லைஃப்பை பற்றி என் லைஃப்பில் நான் என்ன வாங்கணுங்கிறத பற்றி நானே இல்லாமல் நீங்கள் எதுக்கு பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஆளாகவே தெரிய மாட்டேன்ல, அம்மா அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டப்போ என்கிட்ட தான் கேட்டிங்களா, நான் எத்தனை வாட்டி கேட்டேன் அப்பா வேணும் அப்பா கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அப்போலாம் நீங்கள் என்ன சொன்னீங்க, அதில் இப்போ சொல்ல முடியாது, அதை நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி மலுப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம இருந்து வீட்டை விட்டு இங்கே வந்தோம், அந்த வயசில் என்னோடய பார்வையில் நான் இருந்து பிறந்து வளர்ந்த வீடு திடீர்னு என் கண்ணு முணுக்க காணாமல் போச்சு, இந்த வீட்டுக்கு வந்தோம், என் கூடவே இருந்த அப்பா எங்கே போனார்னு தெரில, அதை பற்றி என்கிட்ட நீங்கள் சொல்லலை, எல்லாம் கேட்டால் என்ன சொன்னீங்க, உன் நல்லதுக்கு தான்டா, அம்மா சொல்கிறத மட்டும் செய் அப்படின்ட்டீங்க, என்னை பற்றி யாருமே யோசிக்கலை, அப்பா இல்லாததுனால அப்பாவும் நீயும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டதுனால எலமெண்ட்ரி ஸ்கூலில் எத்தனை பேர் புள்ளி பண்ணாங்க தெரியுமா அப்படிங்கிறதுக்கு மிர்ரா இருந்துட்டு, இதையாண்டா நீ என்கிட்ட அப்பவே சொல்லலை, இப்போ சொல்கிறப்ப இவ்வளோ கோவப்படுற, அப்போ சொல்லியிருந்தாலும் கோவம் தான் பட்டிருப்ப, வேறு ஸ்கூல் சேர்த்திருப்பீங்க, என்ன மாதிரி இருக்க போகுது, என்னை பற்றி என்ன யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு விரக்தியாக பேச, அப்போ தான் எல்லாருக்கும் புரியுது, ஓகே இவன் வளர்ந்துட்டான், இவனை பற்றியும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பையன்கிட்ட பேசணும், ஒழுங்காக ரெண்டு பேர் வெளியே போங்க அப்படின்னு மிர்ராவையும் மிர்ராவோட அப்பாவையும் துரத்தி விட்டுட்டு பல ஃபேக்ட்களை பேச ஆரம்பிக்கிறாங்க தான் பையன்கிட்ட, டே நீ பிஸ்னஸ் பண்ணுறது அம்மாக்கு என்ன பிடிக்காதா, நீ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்ட அப்படின்னா, ஐயோ என் பையன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பெருமை பீத்திட்டு திரிவேன், ஆனால் உன் வயசு இருக்கிறப்ப தாண்டா நானும் அப்பாவும் அவசரப்பட்டோம், அதை நினச்சி நாங்கள் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணது கிடையாது, ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல படிப்போ ஒரு நல்ல கரியர் பேக்ரவுண்டு எங்களுக்கு இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம், அந்த ஃபீல் உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பார்த்து பார்த்து இருக்க சொன்னேன், உங்கள் அப்பா இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன் அது இதுன்னு போய் தாண்டா, நம்ம குடும்பம் பயங்கர பண கஷ்டத்துக்கு ஆளாச்சு, அதையே நீ பண்ணுற அப்படிங்கிறப்போ அம்மாவுக்கு ஒரு பயம் வந்தது, உன் ஆங்கிலிருந்து யோசிக்க சொல்கிறியே, அம்மாவோட ஆங்கிலிருந்து நீ யோசிச்சியா, நம்மக்கிட்ட என்ன காசு கொட்டியாக கடந்தது, நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இப்போ அப்பா வந்திருக்காரு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசு கொடுப்பாருன்னு தைரியமாக சொல்கிறேன், ஆனால் அப்போது உன் அக்கா சம்பாதியத்தில் தான் இந்த குடும்பமே ஓடிட்டு இருந்தது, உன் அக்கா சம்பாதியத்தை வச்சு உனக்கு படிப்பு மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்கும் புரியுது, ஓகேம்மா நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான், அதுக்கப்புறம் மிர்ராவையும் மிர்ராவோட அப்பாவையும் கூப்பிட்டு இதுக்கப்புறமாக வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் ஃபேமிலியே ஆகலைங்க, இன்னும் மிர்ராவோட அப்பா தனியாக தான் இருக்காரு, மிர்ராவும் செப்பரேட்டாக அந்த ஃப்ளாட்டில் தான் இருக்க போகிறான், மிர்ராவோட அப்பா கூட தான் அந்த பையனும் இருக்க போகிறான், பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி தான், மிர்ராவோட அம்மாக்கு அடுத்தடுத்து ஒர்க் வருது, அதை அவங்க ரொம்ப பிடிச்சி பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கும் கூட, அந்த ஆடெல்லாம் பார்த்ததுக்கப்புறமாக அவங்களே கரெக்ட் பண்ணிக்கிறாங்க, இன்னும் கூட நல்லா சிரிச்சிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் சமயங்களை ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க, அப்பா தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஜஸ்ட் ஒரு பிக்னிக் மாதிரி வெளியே போகலாம் அப்படின்னு, இவங்க ரெண்டு பேர் மட்டும் வெளியே வராங்க, அப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கப்போ இவ்வளோ வருஷமாக என் பொண்ணு கூடயும் பையன் கூடயும் இருந்துட்டேங்க, இப்போ தெரியும் ரெண்டு பேருமே இல்லாமல் லோன்லியாக ஃபீல் பண்ணலை, ஆனால் எப்போவாவது அந்த ஃபீல் வந்துடுது, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இடப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம இழந்தது தான், அதை நம்மளால் திருப்பி அடைய முடியாது, டக்குன்னு எல்லாத்தையும் திருப்பி ஏற்றுக்கவும் எனக்கு மனசு வரல, பட் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவதுனா நான் இருப்பேன், எனக்கு எதாவதுனா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதுவே மிர்ராவோட அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறமாக ஹீத்தே கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறது இல்லை, என்னது இந்த பையன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரல கம்பெனிக்கும் வரல, ஏதாவது பிரச்சனையாக அந்த ரூமர்னால போயிட்டானா அப்படிங்கிறதுக்கு மிர்ரா சொல்கிறாங்க, இல்லை அது காரணம் கிடையாது, ஆக்சுவலாக அவனுக்கு இது பேஷனும் கிடையாது, அவன் பேஷனே வேறு, அதனால் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஃபுல் டைமாக ஒரு கராத்தே மாஸ்டராகவே நம்ம ஹீத்தே மாறிட்டார், அப்படியே ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் டேட்டிங், இந்த மற்ற டெனன்ஸ் எல்லாம் அவங்க தனியாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை அப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நம்மளோட மிர்ராவோட அப்பா ஜஸ்ட்டு அந்த டிராகன் டீமுக்கு ஒரு கோச்சிங் கொடுக்குற பர்சனாக மட்டும் இல்லாமல் தனியாக கோச்சிங் சென்டரே ஆரம்பிச்சிட்டாரு, அங்கேயும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறாங்க, அவங்களெல்லாம் வேனில் வந்து இறக்கி விட, இப்போ ஹீத்தையை பார்த்துட்டு எதிர்ச்சியாக பேச வர்றப்போ ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு ஒரு அம்மா வருவாங்க, உங்கள் கிளாஸஸில் எப்படிங்க ஜாயின் பண்ணுறது, என் பையனை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டதும் எதுக்கு பேஸ்பால்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மிர்ராவோட அப்பா கேட்க, இல்லை இல்லை கராத்தேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீத்தே கேட்க, அந்த அம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரெண்டு பேர் மாறி மாறி சொல்கிறாங்க, இல்லை இவன் கராத்தே கற்றுக்கணும்னு ஹீத்தே சொல்ல, இல்லை பேஸ்பால் தான் சூப்பர், இதுதான் இந்த பையனுக்கு ஃபியூச்சருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மிர்ராவோட அப்பா சொல்ல,
அந்த அம்மா அந்த குட்டி பையன்கிட்ட, டே கண்ணா நீ எந்த கிளாஸ்லடா போய் சேரணுங்கிறதுக்கு எனக்கு பேலட் டான்ஸில் தாம்மா சேரணும் அப்படின்னு சொல்லி பண்ணு கொடுத்துருமா, சாரிங்க என் பையனுக்கு இந்த ரெண்டுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டிராகன் டீமுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்ருப்பாரா. அந்த இடத்துல மிர்ராவோட அப்பாவை பார்க்கறதுக்கு மிர்ரா வர, உங்கள் அப்பா திரும்பி வந்ததுக்கப்புறமாக அப்பா மேலே கோவமாகவே இருந்திருப்பா இல்லையா மிர்ரா, இப்போ அந்த கோவமெல்லாம் மாறி போச்சு, தன்னோட அப்பா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததுனால நீங்கள் திரும்பி வந்தப்போ எதுக்கு இந்த மனுஷன் வந்தாருன்னு கோவப்பட்டேன், நீங்கள் இவ்வளோ வருஷமாக தனியாக இருந்திருக்கீங்க எங்கள் கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனையும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிய வர்றப்போ நீங்கள் திரும்பி வந்தது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன்ப்பா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பானா ரொம்ப முக்கியம், அந்த காலகட்டத்தில் நீங்கள் என் கூட இல்லை அப்படிங்கிற கோவம் இருந்தது, ஆனால் இப்போ அப்படி இல்லை, அன்னைக்கு ஹீத்தேவோட அப்பா கூட நீங்கள் சண்டை போட்டீங்க இல்லையா எனக்காக, அப்போவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி வா நான் நீ விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்பாவும் பொண்ணும் செட் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் தம்பிக்காரன் நல்லா படிக்கிறான், இன்னொரு பக்கம் மிர்ரா ஓடாமல் நாம் ஒரு கார் வாங்கிக்கணும், அதனால் டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க, கார் ஓட்டி பழகிறதுக்கும் அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதான் வீக்லி ஒன்ஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணுமே. மிர்ராவோட அம்மா வீட்டுக்கு எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கப்போ, ஆமாம்மா வெளியூர் கார் பார்த்து அது யாருதுன்னு மிர்ரா கேட்குறதுக்கு, அது என்னோட தாண்டி என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி வாங்கலாம் அப்படின்னு மிர்ராவோட அப்பா கேட்குறதுக்கு, என்னங்க அது பழைய காருங்க, செகண்ட் ஹேண்டோ தேர்ட் ஹேண்டோ, நான் ஓட்டி பழகிட்டு இருக்கேன் இல்லையா அதுக்காக வாங்கினேன். சரி நீ கார் வாங்கியிருக்கே இல்லையா, நம்மளால் சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிப்புக்கு போகலாம், எப்படி செம ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல மிர்ரா இருந்துட்டு, ஓகே ஓகே ரெண்டு ரூம் புக் பண்ணுங்க, ஆனால் நான் என் அம்மா கூட தான் இருப்பேங்கிறதுக்கு, அடியே உன் அம்மா எனக்கு பொண்டாட்டி நானும் அவ்வளோதான் ஒரு ரூமில் இருப்போம், அக்காவை தம்பி ஒரு ரூம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு மிர்ராவோட அம்மா, பேசாமல் அப்பாவும் பொண்ணும் ஒரு ரூமில் ஷேர் பண்ணிக்கோங்க, நான் என் பையன் கூட தான் படுத்து தூங்குவேன், என் குட்டி பையன் பெருசாக வளர்ந்துட்டான், கொஞ்சம் நாளாக நான் அவனை பிரிஞ்சிருக்கேன், அவனை தாளாட்டி தூங்க வச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்களோட சுய காலில் நின்று வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு ஒன்றா ஒரே வீட்டில் உடனே ஆரம்பிக்க இவங்களுக்கெல்லாம் மனசு ஒப்பலை அப்படின்னாலும் அது ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் அங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், அதில் மிர்ராவோட அப்பா கூட இருக்கிற எந்த ஒரு ஃபோட்டோவுமே இருக்காது, ஆனால் இப்போது இந்த வில்லாக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவோட இந்த ட்ராமா இங்கே ஹாப்பி எண்டிங்காக முடியுதுங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ராமாவோட ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ, எனக்கு என்ன இந்த ட்ராமாவை பற்றி தோணுதோ அது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன், நிறைய பேருக்கு இந்த பாட்டை கேட்க பிடிக்காது, ஸோ ஸ்கிப் பண்ணுறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ராமாவோட ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த ட்ராமாவை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 எபிசோடு, அப்படியே நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கோங்க, எங்கேயோ பெருசாக லேக் ஆகாது, என்னடா இந்த கதை அப்படின்னு தோணாது, அது பாட்டுக்கு நம்மளை போர் அடிக்காமல் கதை கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஓவரால் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோரியை பார்த்து முடிக்கிறப்போ நல்லா தானே இருந்தது, ஏய் நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்னு தோணுமே தவிர்த்து மனசை பாதித்து மனசில் பதிஞ்ச அளவுக்கு கதையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எல்லா கதையும் அந்த மாதிரி பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது, ஏன்னா சில கதையெல்லாம் நம்மளை ரொம்ப பாதிச்சிடும், ஒரு ஒரு வாரம் மண்டக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம், அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் அப்படியே நம்மளோட கனவுல எல்லாம் வந்துட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் அந்த ஸ்டோரி இருக்காது, ஒரு ஃப்ளோவில் இருக்கும், ரொம்ப சிம்பிளான ரைட்டிங், ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். இடையில இடையில ஒரு சில ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. 12 எபிசோடில் மேஜராக நம்மளை வந்து என்ன என்னன்னு யோசிக்க வச்சது, மிர்ராவோட அப்பாவுக்கு எவ்வளோ காசு வந்தது, இப்படி திடீர்னு எப்படி இவ்வளோ பணம் ஒரு வர்றதுக்கு காரணம் அப்படின்னு, இந்த ட்ராமாக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அந்த டேனண்ட்டு மிர்ராவோட அப்பா சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நம்மளையும் யோசிக்க வச்சுருந்தாங்க, இது எப்படிடா கொண்டு போய் முடிப்பாங்க அப்படின்ட்டு, அது இந்த ட்ராமாவை கொஞ்சம் கிரிப்பாக கொண்டு போனதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் தென் கேஸ்டிங், எல்லாரோட கேஸ்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு இந்த ட்ராமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, ரொம்ப கூர்மையாக யோசிச்சு அப்படியே நம்ம இன்வால்வ் ஆகி ஐயோ அப்படின்னு நம்மளை ஸ்ட்ரெஸ் ஏற்றாமல் ரொம்ப அப்படியே காமாக போச்சா, அதனால எனக்கு இந்த ட்ராமாவை பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் இந்த ட்ராமாவில் இருக்கிற பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைட்ஸும் இருக்குது, அதில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாதது, தன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கடன் பண்ணிட்டு போனதுக்கப்புறமாக தன் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு மிர்ராவோட அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி காட்டுறாங்க, பட் அது கொஞ்சம் அழுத்தமாக காட்டலை, அதனால் நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகலை. ஒரு 10 வருஷமாக மிர்ரா இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக படித்து ஒரு இடத்துல வேலைக்கு போகிற வரைக்கும் இந்த குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டது மிர்ராவோட அம்மா தான். அவங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு படிக்கலை, ஸோ அங்கே வீட்டில் வேலை செய்கிறது, ஒரு பாரில் வேலை செய்கிறது, அங்கே சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு அதோ சிங்கிள் மாமா தனியாக இருக்கிறப்போ அந்த பாரோட ஓனர்கிட்டேருந்து வர சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டினாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாகவும் இருந்தது, ஃபீல் பண்ணவும் முடிஞ்சுது. பட் இவங்க வந்து பொருளாதார ரீதியாக ஸ்டேபிள் ஆயிருக்காங்க, ஆனால் பார்த்தா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டவங்க மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக காட்டியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இந்த ட்ராமா பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மேம்போக்காக காட்டினதுனால அதே மாதிரி கொண்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஓவராலாக எனக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்குங்க, பெருசாக என்ன இந்த இடம் சரியில்லையே, இந்த இடம் என்னமோ ஒட்ட மாட்டேங்குதே, என்னமோ கதையோடது சேர மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்காம நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த ட்ராமா பார்த்ததுக்கப்புறமாக எனக்குள்ள வந்த சில க்வெஸ்சன்ஸ், ஃபஸ்ட்டு நாம் எடுக்கிற முடிவை நினச்சி என்றைக்கும் பயப்படக்கூடாது, ஏன்னா அவங்க காலேஜ் படிக்கிறப்பவே ஒரு 19-20 வயசு இருந்தப்பவே ரெண்டு பேர் லவ் பண்ணியிருப்பாங்க, மிர்ராவோட அம்மாவும் அப்பாவும்.
கொஞ்சம் அவசரப்பட்டதுனால அவங்க வந்து மிர்ராவை வயிற்றில் சுமக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதை கடைசி வரைக்கும் ப்ளேம் பண்ணியே இருக்க மாட்டாங்க. ஐயோ உன்னை நான் பார்க்காம இருந்திருந்தா, ஐயோ இவ்வளோ பெக்காமல் இருந்திருந்தா, ஐயோ எனக்கு இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தா அப்படின்னு ப்ளேமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ளோவில் அவங்க அப்படியே வாழ்ந்திருப்பாங்க. ஆமாம் தானே, நான் இவரை காதலிச்சேன், இவர் கூட நான் ஒன்றா இருந்தால் இந்த குழந்தைய நான் பெற்றுக்க போகிறேன், பரவாயில்ல இந்த குழந்தைய நான் உயிராக பார்த்து வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நினச்சாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னா அது முடிஞ்சு போனது. ஐயோன்னு சொல்கிறதுனால எதையும் மாற்ற முடியாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு பேருக்குமே ஒரு கனவு இருந்தது, மிர்ராவோட அப்பாவுக்கும் சரி மிர்ராவோட அம்மாவுக்கும் சரி. ஆனால் தன்னோட கனவை வந்து நம்ம தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ, இந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ மிர்ராவோட அப்பாவுக்கு அந்த ஆற்றாமை இருந்தது. தன்னால் பேஸ்பால் விளையாட முடியலையே, நாம் ஒரு சாம்பியன், நம்ம கப் அடிச்சிருக்கோம், பட் இருந்தாலும் கண்டினியூவாக விளையாட முடியலையே அப்படிங்கிறது அங்கங்கே ஆதங்கமாக காட்டியிருப்பார். ஆனால் நம்ம ஒய்ஃபுக்கும் ஒரு கனவு இருந்திருக்கு, ஒரு செலிப்ரிட்டி மாதிரி வரணும், ஒரு மாடல் ஆகணும், சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒய்ஃபுக்கும் ஒரு கனவு இருந்திருக்கு. ஆனால் அவள் கனவையும் அந்த தொலைச்சிட்டு தான் இந்த வாழ்க்கையை அவள் அமைச்சிருந்திருக்கா, இந்த குடும்பத்துக்காக அவள் பாடுபட்டிருக்கா அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ அவர் சைடை மட்டும் யோசிச்சுட்டு இருந்திருக்கார், என்ன தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த மாதிரி சில செல்ஃபிஷ்னஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அப்புறம் இடையில ஒரு டைலாக் வரும், மிர்ரா வந்துட்டு தான் அப்பா பார்த்து சொல்வா, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்கள் ஒரு பேரண்ட், இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு. எஸ், அந்த டைலாக்கான 100% ஒத்துக்கிறேன். நீங்கள் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைய நீங்கள் நல்லபடியாக பார்த்து வளர்த்து தான் ஆகணும். அந்த குழந்தைக்கு நீங்கள் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஃப்யூச்சரை அமைச்சு கொடுத்து தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைக்கு நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணி தான் ஆகணும். படிப்பு வரலையா, சரி வேறு என்னப்பா இன்ட்ரெஸ்ட், உனக்கு என்ன தான் வரும் அப்படின்ட்டு பெற்றுக்கிட்ட பொண்ணோ பையனோ உட்காந்து அந்த குழந்தைங்கிட்ட பேசி, ஏன்னா இந்த சொசைட்டியில் ஃப்யூச்சரில் அவங்க தான் வாழ போகிறாங்க, இந்த சொசைட்டி அவங்கள பயமுறுத்திடவும் கூடாது, ஐயோ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோன்னு அவங்க நினச்சிடவும் கூடாது, அவங்க ஃப்யூச்சரை ஃபைட் பண்ணி வாழ்கிற அளவுக்கு நாம் அவங்கள தயார்படுத்தி தான் தீரணும். ஒரு பேரண்ட்டை இதை நான் பண்ணி தான் ஆகணும். ஐயோ நான் குழந்தை பெற்றுட்டு அதனால் என் லைஃபே போயிடுச்சு அப்படின்னா அப்படியே பெற்றுக்கிட்டீங்க. அந்த குழந்தைங்க ஒன்றும் உங்களை பெற்றுக்கோங்கன்னு சொல்ல, நீங்கள் ஆசைப்பட்டு எனக்கு இந்த குழந்தை வேணும், என் குடும்பத்துக்கு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறீங்க. அப்படி பெற்றுக்கிற குழந்தைக்கு நாம் எல்லாவுமா இருந்து பண்ணி தான் தீரணும். ஐயோ என் குழந்தைய பார்த்துக்கிட்டதுனால்தான் என்னோடய கரியர் போச்சு, என்னோடய ஃப்யூச்சர் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் சப்பக்கட்டு. ஐயோ குழந்தைங்கள நான் தான் பார்த்துக்குறேன், என் புருஷை பார்த்துக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா 4 சாத்தி பார்த்துக்கோடா, நீ தாண்டா கொடுத்த, இதுவும் குழந்தைங்க தானடா, உயிர்ச்சல் தாண்டா போட்டிருக்க அப்படின்னு பார்த்துக்க வைக்கணும். இல்லைனா அந்த புருஷனோட அம்மா அப்பா கிட்டே வச்சு பஞ்சாயத்து வைக்கணும். என்ன தான் பண்ணுறது, நான் குழந்தைங்களுக்காக நான் சம்பாதிக்கவும் செய்யணும், நான் வீட்டையும் பார்த்துக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், உங்கள் பையன் சம்பாதிக்க மட்டும்தான் செய்வான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி கேட்கணும். அச்சுச்சோ அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணால் குடும்பம் ரெண்டாயிடும் அப்படின்னா சில பிரச்சனைகள் பண்ணணும். பிரச்சனை பண்ணாதான் கழகம் பிறந்தாதான் வழி பிறக்கும். இல்லை நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு சர்வெண்ட்டை வச்சுக்க முடியும், குழந்தைய நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா அம்மாவோட டச் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இதை யாரோ 3வது மனுஷங்கிட்ட நம்மளால் கொடுத்துட முடியாது. அப்பாவோட டச், அம்மாவோட டச், தாத்தா பாட்டிங்க டச், அதுவும் அம்மா வழியோட, அம்மாவோட அம்மா அப்பாவோட டச்சு, அப்பாவை பெற்ற அம்மா அப்பாவோட டச் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறது குட் டச் பேட் டச் கிடையாதுங்க. நம்ம குழந்தைங்கள நம்ம தூக்கி நாம் மடியில் உட்கார வைக்கிறதுக்கும், நம்ம குழந்தைங்கள நம்மளை பெத்த நம்ம அம்மா அப்பா தூக்கி மடியில் உட்கார வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் அந்த குழந்தைங்க ஃபீல் பண்ணணும். அதனால் இதை வந்து அந்த குழந்தைங்கிட்டருந்து நம்ம பறிச்சுக்கக்கூடாது. ஆனால் வீட்டுக்கு ஹெல்ப் கால வச்சுக்கலாம், அது உங்களால் முடியும் அப்படின்னா ஓகே. இந்த மாதிரி சமைச்சிக்கிறதுக்கோ இல்லைன்னா வீட்டை வந்து சுத்தப்படுத்துறதுக்கோ நம்ம ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் என்ன நம்ம கரியர் என்ன அப்படின்னு அதையும் பார்த்துக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். இதை பொண்ணுங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு இயற்கையை நம்பி அதை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கு. அதை கவர்மெண்ட்டும் நம்புது. அதனால தான் டைவர்ஸ் ஆகிற சமயத்தில் குழந்தைக்கு 18 வயசு ஆகலை அப்படின்னா அந்த குழந்தை இன்னும் அம்மா கிட்ட தான் இருக்கணும், அது இன்னும் குழந்தையாகவே கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா 18 வயசுக்கு முன்னாடி ஒரு பையனோ பொண்ணோ தப்பு பண்ணாங்க அப்படின்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் அனுப்புகிறாங்களே தவிர்த்து ஜெயிலில் போடுறது கிடையாது. ஸோ நாம் பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் தான் பார்த்து வளர்க்கணும். இல்லை முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க முடியாதுன்னா பெற்றுக்கக்கூடாது. இது ஒரு பேரண்ட்டாக இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கிடையாது, இது பேரண்ட்டாக இருந்து பண்ண வேண்டிய டியூட்டி. பிடிச்சிருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நல்ல விதமாக வளர்த்து தான் தீரணும், பார்த்துக்கிட்டு தான் தீரணும். அதை ஒரே டைலாக்ல மிர்ரா தப்பாவை பார்த்து சொல்லியிருப்போம், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி மிர்ராவோட தம்பி, தப்பா கிட்ட நிறைய காசு இருக்குது, அப்போ நீ கொடுப்பா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு இறங்குறப்போ அங்கேயும் தட்டி வைக்கணும். நான் சம்பாதிக்கிறதெல்லாம் என் பையனுக்கு தானே என் பொண்ணுக்கு தானே தூக்கி கொடுத்துட்டா, அதுவும் தப்பு, அதுவும் நல்ல பேரண்டிங் கிடையாது. அதையும் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. எனக்கு இந்த விஷயம் இந்த ட்ராமாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படிக்கிறேன். எனக்கு வேக வச்ச முட்டையில் மஞ்சக்கரு இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நான் என் அம்மா அப்பா பாட்டி கூட எல்லாம் ஒன்றாவதாக உட்காந்து சாப்பிடுவோம். அந்த சமயத்தில் எங்கள் அப்பா சாப்பிட்டுட்ருக்கிறப்போ எக்கு சாப்பிட்றாரு அப்படின்னா, அப்பா எனக்கு மஞ்சள் வேணும், அதனால அப்படியே உடச்சி சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் அப்பாவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த மஞ்சளுக்கு டேமேஜே ஆகாமல் எனக்கு எடுத்து கொடுத்துருவார். அதே மாதிரி எங்கள் அம்மாவும் கொடுத்துருவாங்க. என் தங்கச்சிக்கு வந்து எல்லோ பிடிக்காதா, அதனால அவளும் சாப்பிட மாட்டா. அவள் பிடிக்காததுனால சாப்பிட மாட்டா, அது வேறு விஷயம். ஆனால் என் அம்மா அப்பா நான் கேட்டனோ கொடுத்துருவாங்க. அப்போல்லாம் நான் யோசிப்பேன், அம்மா அப்பாக்கெல்லாம் ஆசையே இருக்காதா, அவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையே இருக்காதா, ஏன்னா சிப்ஸ் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேனா, எல்லாரும் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ நான் பார்க்குற பார்வையை பார்த்தே எங்கள் அப்பா எனக்கு போதுண்ட தங்க நீ சாப்பிடுன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்றப்போ ஒரு சீப்பு நிறக்கா இருக்கிற வாழைப்பழத்தில் நான் கொஞ்சம் கூட கருப்பு புள்ளியே இல்லாத பழமாக பார்த்து தான் எடுப்பேன். கொஞ்சம் அடிபட்டது இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் எங்கள் அப்பா எடுத்துப்பார். அப்பவும் யோசிப்பேன், ஏன்ப்பா உங்களுக்கு நல்ல பழம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். தோல் தான் சாமி அப்படி இருக்கு, உள்ள பழம் நல்லா இருக்கும்பாங்க. அப்பவும் யோசிப்பேன், ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் நம்மளுக்கு அப்பா அம்மா விட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஃப்ரூட்ஸில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலேயும் நல்லா இல்லாதது பாதிப்படைஞ்சதில் அவங்க வச்சுப்பாங்க, நம்மளுக்கு மட்டும் நல்லதாக பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றப்போ அந்த கறி குழம்புக்குள்ள இருக்கிற பீஸ் எடுத்து நம்மளுக்கு போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து சாதாரணமாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு மட்டும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அப்போ எல்லாமே எனக்கு அந்த யோசனை வந்திருக்கு, எப்படி இவங்களால் இப்படி பண்ண முடியுது, அம்மா அப்பா காசியே இருக்காதா, அடிப்படாத பழத்தை சாப்பிடணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பீஸை வச்சு சாப்பிட்டுக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதை வாங்கணும் அதை வாங்கணும், அவங்களுக்கு தோணவே தோணும், அதெல்லாம் நம்மளுக்கே கொடுக்குறாங்க, நம்ம கேட்டதும் கொடுத்துட்றாங்க, ஈவன் நம்ம கேட்காம கூட நம்மளுக்கு என்ன வேணும் தெரிய கொடுத்துட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பல வாட்டி யோசிச்சிருக்கேன். ஈவன் வெளியே போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றப்போ கூட எங்களுக்கு வேணுங்கிறதால அவ்வளோ இருக்கும், என் அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது கூட நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அப்போ நான் என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா, எனக்கு சில ஸ்வீட்ஸ் பிடிக்கும், பிஸ்கட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா என் பேரண்ட்ஸ் வாங்கிட்டு வரப்போ ஓ இதுதான் அவங்களுக்கும் பிடிக்கும் போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிப்பேன் அந்த வயசில். ஆனால் கொஞ்சம் வளர வளரதான் அப்படி இல்லைங்கிறதும் புரிஞ்சுது. ஒரு குழந்தைய நம்ம பெற்று எடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டேஸ்ட்லேருந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையோட முறையே மாறி போயிடுது, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற விருப்பு வெறுப்பில் இந்த எல்லாம் மாறி போயிடுது அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிய வந்தது. ஸோ அந்த ட்ராமா எனக்கு அந்த வகையில் கனெக்ட் ஆச்சுங்க. உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்டையும் படிப்பேன். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.